الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد நேற்று தயமம் தொடைய பாடத்தில் சில பகுதியில் பார்த்தோம். தயமம் அதுக்கு கடமையானதுக்கு ஆதாரம், இதே மாதிரி தயமத்துடைய ஷர்த்துகள் சிலவற்றை பார்த்தோம். இதே மாதிரி தயமத்துடைய அர்க்கான்கள், கடமைகள், பரதுகள் இருக்கின்றது. அதில் முதலாவது உள்ளத்தால் நியத்து வைக்கிறது. தயமத்துடைய செயலை செய்கிறேன் என்று உள்ளத்தால் நியத்து வச்சுக்கொள்ளணும். அல்லது தொழுகையை ஆகமாக்க தேடுகிறேன், ஃபரதான தொழுகையை ஆகமாக்க தேடுகிறேன் என்று, இது போன்ற எந்த இதுக்கு தொழுகை போன்ற ஒரு கட்டாயமான காரியம் போன்ற நியத்து வச்சுக்கொண்டாலும் தயமும் நிறைவேறிடும். நஃபிலான தொழுகைக்கு தயமும் செய்கிறேன்னு நியத்து வச்சாலும் தயமும் நிறைவேறும். ஆனால் அதை கொண்டு ஃபரதான தொழுகை நிறைவேற்ற முடியாது. ஆனால் ஃபரதான தொழுகை ஆகமாக்க நியத்து வச்சு தொழுதா அவ்வளவு தயமும் செய்தால் அதுக்குண்டு எத்தனை நஃபிலான சுன்னத்தான தொழுகையும் தொழுது கொள்ளலாம். முதலாவது ஃபர்து, தயமத்துடைய நான்கு ஃபர்துகளில் முதலாவது நீயத்து. இரண்டாவது அந்த நீயத்தோட முகத்தையும் கைகளையும் முழங்கை உட்பட இரண்டு தடவை அடிப்பது கொண்டு தடவிக்கொள்வது. முதலாவது ஒரு தடவை தன்னுடைய உள்ளங்கை அப்படி படுற மாதிரி மண்ணில் அடித்து, பொழுதுள்ள மண்ணில் அடித்து, அதுக்கு பிறகு கொஞ்சம் சைதில் தட்டி கொண்டு, அதுக்கு பிறகு முகத்தை முழுமையாக ஒரு தடவை தொடச்சு கொள்ளணும். அப்போ கழுவப்பட வேண்டிய பகுதி ஃபுல்லாக புழுதி படுற மாதிரி, அந்த மண் படுற மாதிரி தொடச்சு கொள்ளது. அதுக்கு பிறகு ரெண்டாவது தடவை அடித்து, ரெண்டாவது அடிக்கும் பொழுது மோதிரம் போன்ற ஏதாவது ஒன்று இருந்தால் அதை கழட்டி கொள்ளணும். அப்போ கழட்டிட்டு அடித்து அதுக்கு பிறகு இந்த தயமம் செய்யும் பொழுது இதில் ஆரம்பித்து வலது கையுடைய மேல், அதாவது பின்வரல் பகுதியில் கையை வச்சு இப்படி கொண்டு வர, கொண்டு வந்து முழங்கையை தாண்டினத்துக்கு பிறகு கையை திருப்பி, அதுக்கப்புறம் உள்ளங்கையை இந்த துண்டில் படுத்தி கை உட்பகுதியில் அப்படியே கொண்டு வந்துட்டு விரலுக்கு மேலே தடவிடுறது. தடவிட்டு இந்த கையில் படுத்தக்கூடாது, அதை ரெண்டாவது தடவை இப்படியே கொண்டு வந்து அதே மாதிரி செஞ்சுட்டு பிறகு ரெண்டு கையும் விரல்களில் தேய்ச்சி கொள்வது. அப்போ இதோட சுண்ணத்தில் வருது, கொஞ்சம் கூடுதலாக மேல் வரையும் செஞ்சு கொண்டால் நல்லா இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் ஆர்வம் ஊட்டிக்கிறாங்க. அப்போ ரெண்டு தடவை அடிக்கணும், ஒரு தடவை அடிக்கிறதுக்கு கொண்டு முகத்தை தடவி கொள்ளணும், இரண்டாவது தடவை அடிக்கிறது கொண்டு கையை தடவிக்கொள்ளும். ரெண்டும் ஒவ்வொரு தடவை தான் செய்யணும். உடுல மாதிரி மூன்று தடவை செய்கிற தயமத்தில் சுண்ணத்து கிடையாது. தாரக்குத்தினுடைய ரிவாயத்தில் வருது, இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரிவாயத் செய்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அத்தயம்மும் தர்பத்தான், தயமம் இருக்க ரெண்டு அடி அடிப்பது மூலமாகத்தான் செய்ய வேண்டும். தர்பத்து லில் வஜ், ஒரு தடவை முகத்துக்கு தயமம் செய்வதற்கு ஒரு தடவை அடித்து கொள்ளணும். இரண்டாவது தடவை தர்பத்து லில் எதை நிலம் ஒரு ஃபகை, இரண்டாவது தடவை அடித்து முழங்கை வரைக்கும் அதால் தொடச்சி கொள்ளணும், தயமம் செய்து கொள்ளணும். அப்போ தயமம் செய்யும் பொழுது எப்படி உகுவுடைய உகு செய்யும் பொழுது முழுமையாக அந்த உறுப்புக்கூட எல்லா பகுதிகளும் துடைக்கப்பட வேண்டுமோ, கழுவப்பட வேண்டுமோ, இதே மாதிரி தயமம் செய்யும் பொழுதும் அந்த உறுப்புடைய முழு பகுதிகளும் ஒரு மயிர் முளைக்கக்கூடிய இடம், அது அணுவளவு கூட இடம் விடுபடக்கூடாது, அந்த அடிப்படையில் நாங்கள் முழுமையாக தழுவிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி மூன்றாவது தர்தீப், அதாவது முதலாவது நீயத், அதுக்கு பிறகு முகத்தை துடைக்கிறது, ரெண்டாவது கையை துடைக்கிறது. இது இந்த தர்தீப் பிரகாரம் செஞ்சு கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் உதுவுக்கு பயிலாகத்தான் தயமம் செய்யப்படுது. எனவே உதுவில் தர்தீப் ஃபர்து, எனவே தயமத்திலையும் தர்தீப் ஃபர்து. அப்போ இதில் நான்கு ஃபர்துகள், அதில் மூன்று இப்போ சொல்லப்பட்டதில் முகத்துக்கு ஒரு தயமம், ரெண்டாவது கைக்கு மூன்றா நான்காவது தர்தீப். முதல்ல நீயத், ரெண்டாவது ஒரு தடவை அடித்து முகத்தை தொடச்சி கொள்ளணும், மூன்றாவது ஒரு தடவை அடித்து ரெண்டாவது அடித்து மூணாவது ஃபர்தான கைகளை மசு செய்யணும், நான்காவது ஃபர்து தர்தீப் பிரகாரம் செஞ்சு கொள்ளணும். இது தயமத்திலே நான்கு ஃபர்துகள். அடுத்தது தயமத்துக்கும் சுன்னத்தான விஷயங்கள் இருக்குது. எப்படி உதவுக்கு சில விஷயங்கள் சுன்னத்தோ, அது மாதிரி தயமத்துக்கும் சுன்னத்தான விஷயங்கள், அந்த விஷயங்கள் அனைத்துக்கும் சுன்னத்து தான் சிலதை தவிர. முதலாவது பிஸ்மில் சொல்கிறது, கிபிலா முன்னோக்கி இருக்கிறது தயமம் செய்யும் பொழுது. இதே மாதிரி முகத்துடைய மேல் பகுதியிலிருந்து தயமத்தை ஆரம்பிக்கிறது, கீழிருந்து செஞ்சு கொண்டாலும் கூடும், ஆனால் மேலிருந்து ஆரம்பிக்கிற சுன்னத்து. இதே மாதிரி கையை மசாஜ் செய்யும் பொழுது முதல்ல வலதை செஞ்சுட்டு அதுக்கு இடதை செய்கிறது சுன்னத்து. அடுத்து ஒன்றுக்கு அடுத்து தொடர்ந்து முகத்தை செஞ்சதுக்கு பிறகு அதோடு தொடர்ந்து கையை மசாஜ் செய்கிற சுன்னத்து. அங்கே அந்த இடத்துல போய் அதாவது முகத்துக்கு தயமம் செஞ்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு கைக்கு தயமம் செய்கிறாரு கூடும்,
ஆனா சிறந்த சுண்ணத்தனண்டா ஒன்றும் பின் ஒன்றாக தொடர்ந்து செய்யறது. இதே மாதிரி தயமம் செஞ்சதுக்கு பிறகு உதுவுடைய சுண்ணத்தான துவா இருக்குது. அஷ்ஹதுல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் வஷ்ஹதுன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னி மின தவ்வாபீன் ஜன்னி மின தத்தஹிரீன் ஜன்னி மின் இபாதிக்க ஸாலிஹீன். இந்த சுண்ணத்தான துவா அதை நாங்கள் உதுவுக்கு பின்னாடி ஓதுறோம், அதை இதிலேயே மோதிக்குள்ள சுண்ணத்து. இதே மாதிரி அபூ தாவூதுடைய ரிவாயத்தில் அம்மாரி பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போன நேரம் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி மண்ணை கொண்டு தயமம் செஞ்சாங்க. அப்போ தயமம் செஞ்ச நேரம் முதலாவது இப்போ சொன்ன பிரகாரம் தான் செஞ்சாங்க. முதலாவது அடித்து முகத்துக்கு தயமம் செஞ்சாங்க, இரண்டாவது தடவை அடித்து கை ரெண்டுக்கும் தயமம் செஞ்சு கொண்டாங்க. அப்போ கைக்கு தயமம் செய்யும் பொழுதோ கொஞ்சம் மேலே அதாவது ஷோல்டர் வரைக்கும் புஜம் வரைக்கும் தடவி கொண்டாங்க. ஏன்னா அந்த இடம் முழுமையாக எந்த ஒரு பகுதி விடக்கூட அந்த காண்டி மேலே வரையும் தயமம் செஞ்சு கொண்டாங்க. அது கட்டாயமல்ல, முழங்கையை தாண்டி முழங்கை உட்பட செய்யணும், மேலுக்கு வரையும் செஞ்சு கொண்டா சுண்ணத்து. அடுத்து இன்னொரு சுண்ணத்துனா மண்ணில் நாங்கள் அடிக்கும் பொழுது விரல்களை சேர்த்து கொள்ளாமல் கொஞ்சம் விரிச்சு அடிச்சுக்கொள்ள நல்லா, அப்போ விரல்களுடைய இடைப்பட்ட பகுதிகளையும் அந்த மண் படுறதுக்கு காரணமாக அமையும். புழுதி கொஞ்சம் கிளம்பி இடைப்பட்ட பகுதியில் பட்டுக்கொள்ளும். அதே மாதிரி கை கடிக்கும் பொழுதும் அவ்வாறு ரெண்டாவது கைக்கு தயமம் செய்யறதுக்கான நாங்கள் மண்ணு கடிப்போம். அப்போ அந்த நேரத்துலேயும் விரல்களை விரிச்சுக்கொள்ளே சுண்ணத்து. அடுத்தது மண்ணை கொஞ்சம் சாஃப்டாக ஆக்கிக்கொள்ளது சுண்ணத்து. கொஞ்சம் கையால் விரிச்ச தடவை கொண்டால் புழுதிகள் அப்படி பரவுறதுக்கு காரணமாக அமையும். புகாரி ஷரீஃப் ரிவாயத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு காட்டினத்தில் அந்த அமைப்பில் செஞ்சாங்க. மண்ணை கொஞ்சம் பரத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அடிச்சு காட்டுங்க, இவ்வாறு செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி. அதனால் அந்த அடிப்படையில் செஞ்சு கொள்ளது சுண்ணத்து. அடுத்தது தயமம் இருக்குது, அதுக்கு நிபந்தனைகள் ஒன்று தான் ஆரம்பத்தில் வந்துச்சு. நேரம் நுழைஞ்சதுக்கு பிறகு தான் தயமம் செய்யணும். நேரம் நுழையாமல் தயமம் செஞ்சால் கூடாது. அதனால் இப்போ உதாரணமாக 8 மணிக்கு இஷா தொடங்குதுன்னு சொன்ன இஷாவுடைய நேரம் அந்த அதுக்கு பிறகு தான் தயமத்தை தொடங்கணும். இப்போ நேரத்தோட வந்திருக்கு, நேரம் நுழைஞ்சிருக்கிறோம், அதை அறிஞ்சிருக்குன்னு கட்டாயம். அதுக்கு பிறகு நேரம் நுழைஞ்சதுக்கு பிறகு தண்ணீரை தேடி பார்க்கணும். அதுக்கு பிறகு இன்னொரு நிபந்தனை, சுத்தமான மண் புழுதியில் மண்ணாக இருக்கணும். அடுத்து உடம்புல நஜீஸ் இருந்தால் நீக்கி கொள்ளணும். அடுத்து கிபிலாவை மண்ணை தேடுறதுக்கு முன்னாடியே, தண்ணீரை தேடுறதுக்கு முன்னாடியே கிபிலாவை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். இது நிபந்தனைகள். அப்போ தண்ணீரை தேடுறது எல்லாம் நேரம் நுழைஞ்சதுக்கு பிறகு தான் இருக்கணும். தயமமும் நேரம் நுழைஞ்சதுக்கு பிறகு தான் செய்யணும். 6 மணிக்கு மகரிபுண்டா 6 மணிக்கு பிறகு, 5 மணிக்கு மகரிபுண்டா 5 மணிக்கு பிறகு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅய்யும ரஜுலின் உம்மத்தி அத்ரகத்துஹு ஸலா ஃபலிஸல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அடியான் என்னுடைய உம்மத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் தொழுகையிட நேரம் வந்துட்டால் தொழுது கொள்ளட்டும். இது புகாரியுடைய ரிவாயத். அப்படின்னா நேரம் நுழையிறதுக்கு முன்னாடி தொழ முடியாது. ரெண்டாவது ரிவாயத் அஹமத் முஸ்னத் அஹமதில் வருது, ஐனமா அத்ரகத்தின் ஸலாத்து தமஸ்ஸஹ்து வஸல்லைத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த இடத்துல தொழுகை நேரம் எனக்கு வந்தாலும் நான் தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் மசாஜ் செஞ்சு கொண்டு மண்ணால் தயமம் செஞ்சு கொண்டு தொழுவேன்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு ரிவாயத்தை வச்சு இப்போலாம் நேரம் நுழைஞ்சதுக்கு பிறகு தான் தயமம் செய்யணும். அடுத்தது ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கும் தயமம் செய்யணும். ஒரு தயமத்தை கொண்டு ஒரு ஃபர்து தான் தொழையணும், ரெண்டு ஃபர்து தொழ முடியாது. அதனால் ஜம்மு கசர் செய்கிறதா இருந்தாலும் கூட உதாரணமாக லொஹரோட அசரை தொழ போகிறோம், அல்லது அசரோட சேர்த்து லொஹரை பிற்படுத்தியிருக்கிறோம்னு சொன்னாலும் ரெண்டு தயமம் செஞ்சு தான் அந்த ரெண்டு ஃபர்தான தொழுகையும் தொழணும். ஒரு தயமத்தை கொண்டு தொழ முடியாது. ஆனால் சுன்னத்துகள் நஃபில்கள் வேண்டிய மட்டும் தொழுது கொள்ளலாம். சிலருடைய கருத்து பிரகாரம், அதேமானுடைய கருத்து, ஜனாசா தொழையும் கூட இந்த ஃபர்தான தயமத்தோடு செஞ்சு கொள்ளலாம். சிலவங்க சொன்னால் ஜனாசாவுக்கு வேறைய தயமம் செய்யணுண்டு. அப்போ ஒரு தயமத்தை கொண்டு ஒரு ஃபர்தான் தொழ முடியும். அது ஃபர்தா அதாவான தொழுகையோ கதாவான தொழுகை அப்படின்னா நேரத்துக்கு உட்பட்ட தொழுகையோ நேரம் தவிர தொழுதாலும் சரி, அதுக்கு தயமம் ஒவ்வொரு ஃபர்துக்கும் ஒவ்வொரு தயமம் செஞ்சாகணும். இதுக்கு ஆதாரமாக பைஹக்கி ஷரீஃப் ரிவாயத்தில் வருது, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, தயமம் லிக்குல்லி ஸலாத்தின் வைலம் யுஹ்திஸ். ஒவ்வொரு தொழுகைக்கும், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கும் தயமம் செஞ்சு கொள்ளணும். உது முறியாட்டின் கூட, அந்த தயமம் முறியாட்டின் கூட ஒளி செஞ்சு கொள்ளணும். அப்படின்னா தயமம் செஞ்சு கொள்ளணும், ஒவ்வொரு தொழுகைக்கும் தயமம் செய்யணும் ஃபர்தான தொழுகைக்கு. அடுத்தது இன்னொருத்தர் இன்னும் சிலருக்கு குளிப்புக்கு பல தயமம் செய்ய வேண்டி வரும். ஃபர்தான குளிப்பு குளிக்க தண்ணீர் இருக்குது, உடம்பு ஆரோக்கியம் இல்லை, அல்லது ஃபர்தான குளிப்பு குளிக்க தண்ணி இல்லை, இப்படியானவங்க தயமம் செய்கிறதுன்னு சொன்னால் அவங்க அதுக்கு காரணங்கள் இருக்குது, நிபந்தனை பூர்த்தியானது பிறகு அவங்க தயமம் செஞ்சு கொள்ள முடியும். தயமம் செஞ்சால்
உதுவுக்கு பயிலாக ஒரு தயமம் செய்வார். அதுக்கு ஆதாரமாக குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வைங்கும் துஞ்சுனுபன் ஃபத்தஹரு, நீங்கள் குளிப்பு கடமையாளி ஜுனுபாலிகளாக இருந்தால் பரிசுத்தம் அடைந்து கொள்ளுங்கள். வைங்கும் தும் மர்வா அவலா சஃபரின், நீங்கள் நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் அல்லது அவுஜா அஹது மின்கும் மின் அல்காயத், இஸ்வரா மாயதாட் ஆயத் நேற்று வந்துச்சு, உங்களுக்கு ஒருத்தர் மலம் கழிச்சிட்டாரு, சிறுநீர் கழிச்சிட்டாரு, இப்போ அவ்வளவு முறிஞ்சிடும், இப்போ ஒளிச்செஞ்சு குளத்தில் தண்ணீர் இல்லை, அவ்வளாமஸ்து முன் நிசா, அல்லது பெண்களை தொட்டால் உடலுறவு கொண்டால் நிறுத்தம், பலம் தஜிது மா அன், தண்ணீர் கிடைக்காட்டி ஃபத்தயமமு, தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹத்தில் சொல்கிறான். அப்போ ஃபர்தான குளிப்புக்கு பதிலாகவும் தயமம் செய்யலாம். ஆனால் இதில் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. சாதாரண குளிருக்காக வேண்டி அல்லது காய்ச்சல் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சளி, குளிச்சு கொள்ளலாம், சுடுதண்ணியும் இருக்குது, அப்போ குளிக்காமல் தயமம் செய்கிறாங்கடா கூடாது. சாதாரண சளிக்கு கூட சுடுதண்ணி இல்லாட்டியும் அவங்க குளிச்சு தானே ஆகும், குளிப்பு கடமையாக இருந்தால். உயிருக்கு ஆபத்து அல்லது பெரிய ஒரு நோய் ஒன்று வரும், அல்ல இருக்கக்கூடிய நோய் குணமாகாது, தாமதமாகும் போன்ற காரணங்கள் இருந்தால் தான் தயமம் செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது. புகாரி ஷரீஃபுடைய இதை மாதிரி முஸ்லீம் ஷரீஃபுட ரிவாயத்தில் வருது, இம்ரான் இப்னு ஹுசைன் ரதி அல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ரசூலாவோட கூட ஒரு பிரயாணத்தில் இருந்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தொழுவிச்சாங்க, இக்காம சொல்லி தொழுவிச்சாங்க, அல்லது தொழுகைக்கு தயாராகினாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு மனிதர் தொழாமல் உட்கார்ந்துருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மனாக்கான் துசல்லியே, நீங்கள் ஏன் தொழாமல் இருக்கிறீங்க, என்ன காரணம் அப்படி கேட்டாங்க. சொன்னார், எனக்கு குளிப்பு கடமையாகிட்டது, வலாமா அ தண்ணி இல்லைன்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கு பி ஸயீத் ஃபைனஹு யக்ஃபீக், நீங்கள் மண் இருக்கு, தயமம் செஞ்சு கொள்ளுங்க, அது உங்களுக்கு போதுமாகும், அதனால் அவங்களோட தயம் அவங்களோட தொடக்கம் நீங்கிக் கொள்ளும்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தயமம், குளிப்பு கடமையானவங்க தண்ணி இல்லாத பட்சத்தில் அல்லது தண்ணீருக்கு பாய்க்க முடியாத பட்சத்தில் தயமம் செய்து கொள்ளலாம். ஹைர், தயமத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் பல காரியங்கள் இருக்குது, அதில் ஒன்று உருவம் முறிக்கக்கூடிய காரியங்கள் நேரத்தோட பாடத்தில் வந்திருக்குது, அதெல்லாம் தயமத்தை முறிக்கும். அடுத்தது ரெண்டாவது அது சம்மந்தப்படாத இன்னொரு காரணம், உது முறிக்கக்கூடிய காரியம் இல்லாதொண்டு, தயமம் செஞ்சதுக்கு பிறகு தண்ணி இல்லை என்பதற்கான தயமம் செஞ்சாரு, அதுக்கு பிறகு தண்ணி கிடைச்சிட்டுண்டா தயமம் முறிஞ்சிடும். அப்போ அவர் அதுக்கு பிறகு நஃபிலன்னு தொலையிடாது, ஏற்கனவே தொழுத தொழுகை நிறைவேறிடும், புதுசாக அந்த தயமத்தை கொண்டு அவருக்கு தொழ முடியாது. அபூதாவூத் ஷரீஃப் ரிவாயத்தோடு அபூதர் ரதி அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இன்ன சயீத தையீப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மனமான மண் இருக்குது, தஹூருல் முஸ்லீம், முஸ்லீமுக்கு சுத்தம் செய்கிறதுக்கு முடியும், வைலம் யஜிதில் மா அஷ்ரஸ்னீன், 10 வருஷத்துக்கு கூட அவருக்கு தண்ணி கிடைக்காமல் இருந்தாலும் அவருக்கு மண்ணை கொண்டே தயமம் செஞ்சு கொண்டு தொழுது கொண்டிருப்பார். வைதா ஃபைதா வஜதல் மா ஃபல் யுமிஸ்ஸஹு பஷரத்தஹு ஃபைன்னதாலிக ஹைர், தண்ணி கிடைச்சிட்டா அவர் தன்னை உடம்பு குளிச்சு கொள்ளட்டும், குளிப்பு கடமையானவர் தயமம் செஞ்சு கொண்டிருந்தாண்டா குளிச்சு கொள்ளட்டும், அது அவருக்கு சிறந்தது என்று சொன்னாங்க. அப்படின்னா இந்த இதை வச்சுள்ள மாக்கள் சொல்கிறாங்க, அவருடைய தயமம் முறிஞ்சிடும், அவர் குளிச்சு கொள்ள வேண்டும், அதுக்கு பிறகு தண்ணியை தான் பயன்படுத்தணும், மண்ணை பயன்படுத்த முடியாது. தொழுதத்துக்கு பிறகு ஃபர்தான தொழுகை தயமம் செஞ்சு தொழுதாரு, தொழுதத்துக்கு பிறகுதான் தண்ணி கிடைச்சால் அவருடைய தொழுகை நிறைவேறிடும், கலாசைய வேண்டிய அவசியம் கிடையாது. இதே மாதிரி தொழுகை ஆரம்பிச்சிட்டாரு, ஆரம்பிச்சதுக்கு பிறகு பிரயாணத்தில் அவர் பிரயாண கூட்டம்னு வராங்க, அவங்கள்ட்ட தண்ணியும் இருக்கிறது விளங்குதுன்னு சொன்னால் இவர் தொழுகையை முறிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, தயமம் முறிஞ்சிட்டுன்னு அர்த்தம் இல்லை. அவர் தொழுகை ஆரம்பிச்சுட்டான்னு அவருக்கு தொழலாம், ஆனால் விரும்பினால் தொழுகையை இடையில முறிச்சிட்டு தண்ணீர் இருக்குன்னு உறுதிண்டா தண்ணீர் எடுத்து ஒளிச்செஞ்சு கொண்டு திரும்ப தொழுகை ஆரம்பிப்பார். அடுத்தது ஒருத்தர் நோயாளியாக இருந்தார், உதாரணமாக மகரிபுடைய நேரத்தில் நோயாளி, தண்ணீர் பாய்க்க முடியாது என்பதற்கான தயமம் செஞ்சார். இஷாவுடைய நேரத்தில் அவருக்கு சுகம் கிடைச்சிட்டது, இப்போ இவர் தயமம் செய்ய முடியாது. அல்லது மஹ்ரிபுக்கும் இஷாக்கும் நடுவில் அவருடைய வொது முறியலை, தயமம் முறியலை, ஆனால் சுகமாகிட்டார்ண்டா அதுக்கு பிறகு அந்த தயமத்தை வச்சு கொண்டு தொலை ஒன்று முடியாது, ஏன்னா அவருடைய தயமம் முறிஞ்சிடும். காரணம், இப்போ அவருக்கு அந்த நோய் தான் தடையாக இருந்துச்சு தயமம் செய்கிறதுக்கு, இந்த ஒது செய்கிறதுக்கு, இப்போ அந்த நோய் நீங்கிட்டது, அப்போ தயமமும் முறிஞ்சிடும். அடுத்தது முர்த்தத், இஸ்லாத்துட்டு ஒருத்தர் முஸ்லீமான ஒருத்தர் முர்த்தத் ஆகிட்டார், அல்லாத விட்டும் பாதுகாப்பானாக, அவங்களோட அவர் தயமம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது செஞ்சுட்டு இருந்தார், அப்படியே முர்த்ததாயிட்டார்னா அவருடைய தயமும் முறிஞ்சிடும். எப்படி ஒளிச்செஞ்சிக்கிறவர் குளிப்பு கடமையான ஒருத்தர் குளிச்சாருண்டா அவர் முர்த்ததாகிறதுனால அது நீங்காது, ஆனால் தயமம் பலகீனமான ஒன்று என்பதனால குளிப்பு முர்த்ததாகிறது மூலமாக தயமும் முறிஞ்சிடும். வேறு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா, இறங்காத விஷயங்கள்?
வெட்டுக்காய் அது முன்னாடி வந்திருக்கு. வெட்டுங்காயங்களுக்கு மேலே பேண்டேஜ் இருந்தால் அல்லது பிளாஸ்டர் ஒட்டியிருந்தால் அதுக்கு சட்டம் வேறு. சிலவங்க மருந்து போட்டிருப்பாங்க, அதுக்கு மண்ணப்படுத்த முடியான்னு சொன்னால் சுத்தமான பகுதி, அதாவது நோய் இல்லாத பகுதி இருக்கு, காயமில்லாத பகுதி வரை ஒளி செய்யணும். ஒளி செஞ்சுட்டு அந்த காயத்துக்கு மேலே தண்ணி படுத்த முடியாது என்பதனால தயமம் செஞ்சு கொள்வார். அதே நேரத்தில் பிளாஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு அல்ல பேண்டேஜ் போடப்பட்டிருக்குன்னா காயத்துடைய தேவையான அளவு மட்டும் போட்டிருந்தாலும் மற்ற பகுதியில் கழுவிக்கொண்டு அதுக்கு மேலே தண்ணியை தடவிக்கொண்டால் போதும், தயமம் செஞ்சு கொள்ள சிறந்தது. அப்படி இல்லை சில காயம் சிறுசாக தான் இருக்குமான பேண்டேஜ் பெருசாக போடப்பட்டிருக்கு, தேவையை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு சொன்னால் அவர் தயமம் செஞ்சு கொள்ள தொழுகை மீட்ட வேண்டி வரும். ஏன்னா அவருடைய தயமும் பூர்த்தி ஆகாது, உதவும் பூர்த்தி ஆகாது. அது மண் சொல்லக்கொள்ளைக்கு டஸ்ட் கண்ணுக்கு அந்த விளங்குற மண் ஹசத் கண் இந்த கையில் பட்டி விளங்குமா டஸ்ட் தானையா? சயீத் என்று சொன்னால் குரான் பத்தையம் சயீதன் தையீபான் வருது. சயீத் என்று சொன்னால் அரபியில் பல கருத்துக்கள் இருக்குது. மண்ணுடைய மேற்பகுதி, ஒன்றுடைய மேற்பகுதிக்கு சயீதுன்னு சொல்கிறது. இதை வச்சு சிலைமாங்க சொல்கிறாங்க சோத்துக்கு மேலே கூட தயமம் செய்யலாம். ஆனால் அது ஷாஃபி மதம் பொறுத்த வரைக்கும், இப்போ இவன் ஷாஃபி மதத்தில் அரபியை சேர்ந்தவங்க, அரபி பாஷையிலையும் தேர்ச்சி பெற்றுவாங்க. இனி இந்த கருத்துக்களை வச்சு ஹதீஸை வச்சு பார்த்தவங்க சொல்கிறாங்க நிர்பந்தம் இல்லாமல் அதை பாவிக்கக்கூடாது. முடி சயீதுன்னு சொன்னால் புழுதி உள்ள மண் தான் கூடுதலான கருத்து. பல கருத்துக்கள் இருக்குது மரத்துக்கு மேலே கூட தயமம் செய்யலாம், ஆனால் அது ஒன்றுமே இல்லாத பட்சத்தில் வாகனத்தில் டேஷ்போர்டில் கூட ஒன்றுமே இல்லை, இறங்கிக்கொள்ளும் வழி இல்லை, வெளியே மலையாக இருக்குது, தயமும் செஞ்சு கொள்ள ஒளிச்சே ஒரு வசதியும் இல்லை, தொழுக கலாவாக போகுது அப்படின்னு நிர்பந்தத்தில் செஞ்சுட்டு தொழுகை மீட்டிக்கொள்ளணும். இல்லாட்டி மண் புழுது இல்லை, மண் மழை பெஞ்சு கொண்டிக்கு மண்ணெல்லாம் சேரு, புழுது இருக்காது, அதை கொண்டு தயமும் செய்யலாம். இல்லை இப்படி வச்சு இப்படி தட்டணு கண்ணாகணுமே சுகத்தில் இல்லை, அதான் சொல்கிறேன் புழுதி உள்ளதாக இருக்கணும், அதான் நிபந்தனை. இல்லாதவங்க இல்லை கட்டாயம் இல்லைன்னு கருத்து ஒன்று இருக்கிறதுனால நிர்பந்தமான கட்டத்தில் மட்டும் செஞ்சு கொள்ளலாம். அப்படி நிர்பந்தம் இல்லாமல் சும்மா எல்லா சந்தர்ப்பத்திலையும் அதை பயன்படுத்துகிற அவ்வளோ பொருத்தம் இல்லை. வேறு ஏதாவது